அறத்தை, சிற்றறத்தை பேரறத்தை அப்படின்ற ஒரு ரெண்டு மூலிகைகள் வந்து இருக்குது. ரெண்டுக்கும் பொதுவான ஒரே குணங்கள் உடைய மூலிகைகள் அது. அதுவும் சாதாரணமாக எல்லார் வீடுகள்லேயும் வேலிப்பயிராக வச்சுட்டு இருந்த ஒரு செடி தான். இப்போது அறத்தை வந்து நிறைய இடங்களில் அழிஞ்சு போச்சு. தெரிந்த வைத்தியர்களிடமும் மூலிகை ஆர்வம் உடையவர்களிடம் மட்டும்தான் இருக்குது. நம்ம இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு ஏதோ ஒரு குரோட்டான்ஸையும் அழகுக்காகவும் அழகு சார்ந்த பூக்களையும் அதை தான் நம்ம வளர்த்துட்ருக்கோம். இயற்கையாக நம்ம உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம வந்து விட்டுட்டு எப்போ நம்ம செயற்கைக்கு மாறணுமோ அப்போவே நம்ம வந்து நோய்களை வந்து அதிகப்படுத்திக்கிட்டோம். அப்போது எல்லாம் மிளகாய்த்தூள் அரைக்கிறாங்கன்னா அதில் கொஞ்சம் அறத்தையை சேர்த்து அரைப்பாங்க, சிற்றறத்தை கொஞ்சம் கொடுங்க அதை போட்டு அரைப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு சளி இருக்குது அப்படின்னா அறத்தையை இழைச்சி தேனில் கொஞ்சம் கலந்து உள்ளுக்கு தருவாங்க. ஆனால் இப்போலாம் அந்த வழக்கங்கள்லாம் மாறிடுச்சு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவமனைக்கு போகணும், ஒரு மருந்து சாப்பிட்ணும், உடனே சரியாயிடணும். அதனால் எந்த பக்க விளைவுகள் இருந்தாலும் யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. இந்த சிற்றறத்தெல்லாம் சாதாரண ஒரே ஒரு கிழங்கு, மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கும். அந்த கிழங்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் நட்டுறீங்கன்னா போதும், அதுவே போத்தா அப்படி நல்லா தம 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 தம்னு வளர்ந்துடும். நம்ம இப்போ அதோடைய பயன்பாடுலாம் தெரியாததுனாலையும் அந்த மூலிகைகளுடைய அனுபவம் இல்லாததுனாலையும் அதெல்லாம் நம்ம வந்து அழிச்சிட்டோம். அறத்தையெல்லாம் இப்போ கிடைக்குது, அங்கங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்குது. கிடைக்கிற இடத்துல கேட்டு வீட்டில் சும்மா வளர்த்து வைங்க. ரொம்ப சளி இரும்பல் கோழை எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, எனக்கும் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீசிங் இருக்குது, எனக்கும் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. இல்லை எனக்கும் வந்துருச்சு, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, லைட்டாக இப்போ மூச்சு வாங்குது அப்படின்றவங்களாம் வெறும் அறத்தை மட்டுமே போதும். ஆரம்ப நிலைகளில் இருக்கக்கூடிய வீசிங் பிரச்சனைகளுக்கும் நீண்ட நெடுகாலமாக இருக்கக்கூடிய இரும்பல் சளி கோழை, எந்த சாப்பிட்டாலும் எனக்கு இரும்பல் இருந்துகிட்டே இருக்கும், எது சாப்பிட்டாலும் எனக்கு சளி இருந்துகிட்டே இருக்கும், நான் என்னென்னவோ சாப்பிட்றேன் எனக்கு சரியாகவே மாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த அறத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போலாம் கடையில் கொடுத்து வாங்கினான்னு அவசியமே இல்லாத மூலிகைகள் அது, ஆனால் கடையில் மட்டும்தான் இப்போ கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அறத்தையுடைய கிழங்கு எடுத்துகிட்டு வந்து சும்மா அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் மிளகாய்த்தூளோடு கலந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா காயை வச்சு பவுடர் பண்ணிவிட்டு அறத்தை சூரணத்தை மட்டுமே எடுத்து தேனில் கலந்து தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோழை இரும்பல் சளி, மார்ல சளி இருக்குது, கல்லு கல்லுன்னு இரும்புறாங்க, அது எல்லாம் நிரந்தரமாக சரியாயிடும். அறத்தை ரசம், அறத்தையை நல்லா அரைச்சி ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மலத்தில் அந்த சளி ஃபுல்லாக வெளியே வந்துடும். அறத்தை குழந்தைகளுக்கு சும்மா ஒரு வயசு குழந்தை, ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு சளி இரும்பலுக்கு அறத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளி இரும்பல் சரியாகிறத கூட சேர்ந்து நல்ல மூளை வளர்ச்சி இருக்கும். பசங்க எப்பயுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு அதிகமாக இருக்கும். அறத்தை உணவுகள்லாம் முற்றிலுமாக தவிர்த்துட்டோம். பிரியாணி எல்லாம் அறத்தை சேர்த்தாங்க, காரசார உணவுகள் எல்லாத்துலேயும் அறத்தை சேர்த்தாங்க. பிள்ளை பெற்ற பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு பலமாகிறதுக்கு செலவு தூள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அறத்தை சேர்த்தாங்க. இவ்வாறான மூலிகைகள் நம்ம கூடவே நம்ம கண் எதிரிலேயே நிறைய இருக்குது. அது எதையும் அழிக்காமல் எல்லா மூலிகையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.